சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு ஏடி தமிழ் நியூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர்வாய் சிம்மை எப்படி நம்ம வாங்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, குறிப்பாக வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஏர்வாய் சிம் வந்து எப்படி வாங்கிறது அப்படின்ட்டு. அதனால் நான் இந்த வீடியோவை எடுத்து போகிறேன். இன்றைக்கி நம்ம கான்செப்டில் பார்க்க போகிறது ஏர்வாய் சிம்மை வந்து நம்ம எப்படி வாங்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த ஏர்வாய் சிம்மை யூஸ் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா ஸ்பீடாக இருக்குது, ஜியோவோட பரவாயில்லை. ஜியோ வந்த புதுசில் பார்த்ததுன்னா நமக்கு எப்படி கொடுத்தாங்கடா, ஸ்பீடாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்த புதுசில் அது ஸ்பீடாக இருந்துச்சு, ஆனால் அதுக்கடுத்து பார்த்தோம்னா அது அவ்வளோவா ஸ்பீடு இல்லை. அவங்க டேரி பிளானையும் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எல்லா ஆப்ரேட்டர் மாதிரியும் அவங்களும் அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஜியோத்தில் பட்டினா கூட எவ்ரிடே மோர் வேல்யூ 20% மோர் அப்படின்னு சொல்லி மற்ற ஆப்ரேட்டரோட கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க கொடுக்குறது என்னமோ அதே ஆஃபர் தான். தேவையில்லாத கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்குறேன் அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு அவங்க முத மாதிரி இன்டர்நெட்டாவது ஓரளவுக்கு கொடுக்கலாம். ஆனால் எல்லா ஆப்ரேட்டர் மாதிரி தான் இப்போ ஜியோ இருக்காங்க. ஸ்பீடும் இப்போ நிறைய லொக்கேஷன்லாம் அந்த அளவுக்கு இல்லாமல் தான் இருக்குது. ஜியோ சிம்மோட இந்த ஏர்வாய் சிம் எவ்வளோ இப்போ பரவாயில்லாமல் இருக்குது. இவங்க இப்போ புது சிம்னால் நமக்கு சிம் ஃப்ரீ தான், வாய்ஸ் டேட்டா தான் ஃப்ரீ தான், டேட்டாவும் ஃப்ரீ தான். நீங்கள் கண்டிப்பாக அந்த சிம்மை வாங்கிக்கோங்க. அதை எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணாலும் அந்த சிம்மில் இருந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த நம்பர் மண்டே டு ஃப்ரைடே 9 AM-லேருந்து 5 AM வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேர்ட்ட பேசணுமா இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் பேசணுமா அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் செகண்ட் 2வது நம்பரை பேச சொன்னீங்க, டிஸ்ட்ரிபியூட்டு அந்த கால் கனெக்ட் ஆகும். இப்போ இது ஓப்பன் பண்ணியிருக்க புது நெட்வொர்க்னால கால் கொஞ்சம் பிஸியாக இருக்கும், இல்லாட்டி நம்பர் பிஸின்னு வரும், கால் போகாமல் இருக்கும். ஆனால் திருப்பி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் போகும், அவங்க கஸ்டமர்களை பேசுவாங்க. நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்களா, மதுரையில் இருக்கீங்களா, எந்த லொக்கேஷனில் தமிழ்நாட்டிலோ பாண்டிச்சேரியிலோ இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் இருக்கிற உங்கள் அட்ரஸ் அவங்கக்கிட்ட சொன்னாங்களோ அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போய் உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து இந்த சிம்மை வாங்கிடலாம். நீங்கள் வாங்கணும்னு ஆக்டிவேஷன் ஆயிரும். உங்களுக்கு வந்து கால்ஸ் டேட்டா எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்கிறேன். யார் யாருக்கெலாம் கால் கனெக்ட் ஆகிடுச்சு எல்லா விவரத்தையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் உள்ள மற்றவங்களுக்கும் இந்த நம்பரை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.